ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே அக்வாரியம். இன்றைக்கான வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கப்பி மிக்ஸ்டு கப்பி பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெயிண்ட்டு ஃபீமேல் இருக்குது. சரிங்களா, ஜெயிண்ட்னா ஒன்றும் இல்லை, ஃபீமேல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதை நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்க கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா டேங்க் வியூலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். என்கிட்ட டேங்க்ஸ் எதுவும் இல்லை, நான் உங்களுக்கு சின்ன ஒரு கப்பில் போட்டு சும்மா காமிச்சிருக்கேன். சரிங்களா, சும்மா நார்மலாக காமிச்சிருக்கேன், கையிலையும் எடுத்து காமிப்பேன். அந்த வீடியோவில் பார்க்கும் போது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒரு கப்பி பாண்டோட சின்ன ஒரு அப்டேட்டும் பார்க்கலாம். சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெய்லி போரோட மறக்காமல் பாருங்கள், அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கப்பி பாண்ட்ஸில் வந்து இப்போ என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன். சரிங்களா, ஃபாக்ஸ் டெயில்ஸ் இருக்குது, அப்புறம் மிக்ஸ்டு கப்பி, ஃபுல் கோல்டு கப்பி, அப்புறம் ஒன்று ரெண்டு டம்போ ஏரி இருக்கும். சரிங்களா, நார்மல் டம்போ ஏரி. டேங்க் கண்டெய்னர்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பானை வச்சுருப்பேன். சரிங்களா, இந்த டேங்க் வந்து நல்லா ப்ராசஸ் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் சைக்கிளிங்னு சொல்லுவாங்க, இந்த ஆல்கெல்லாம் பிடிக்கிறது அதெல்லாம் நம்ம டேங்க்கில் இருந்தால் ரொம்ப நல்லது விஷுக்கு. தட் மீன்ஸ் இப்போ ஃப்ரை போடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்கியை சாப்பிட்டு நல்லா வளரும். ஏன்னா அதில் நல்ல க்ரோத் இருக்கும், நல்ல ப்ரோட்டீன்ஸும் அந்த ஆல்கியில் கிடைக்கும். சரிங்களா, அதே இல்லாமல் இந்த ஃபாக்ஸ் டெயில் இருக்கனால என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் எல்லாம் நல்லா ஹைட் ஆகிக்குது. அது இல்லாமல் நல்லா வளர்ந்துது சீக்கிரமாக, ஹைட் ஆகி. ஆனால் இந்த பிளான்ட்டில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் டெயில் தான். சரிங்களா, ஜஸ்ட் 10 ரூபீஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ அந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக இருக்குது. நான் வாங்கிட்டு வரும்போது வெறும் ஒரு கையளவு தான் இருந்துச்சு. சரிங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் நம்ம அப்டேட். சரிங்களா, இவ்வளோதான் கப்பீஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு நிறையா இருந்துச்சு. சரிங்களா, நான் இதோட ஃப்ரைஸோட அப்டேட்லாம் கூட சீக்கிரத்தில் போடுறேன், அது என்ன ஆச்சுன்னு சொல்லி. சரிங்களா, உங்களுக்கு இப்போ பார்க்கும் போது தெரியும் உள்ளே வந்து எவ்வளோ ஆல்கியை பிடிச்சிருக்கு அப்படின்னு. சைக்கிளிங், அதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு சைக்கிளிங்னால் அது இதுதான். சரிங்களா, ஏன்னா அந்த சைக்கிளிங்லாம் ஆனிச்சுன்னா ஃபிஷ்ஷு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஃபிஷ்ஷுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கோல்டு வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஒரு டம்போ இயர்ஸ்லாம் இருந்துச்சு, அது இப்போ 1 இயர் கிட்ட ஆனதுனால இறந்துச்சு. மேக்ஸிமம் கப்பியோட லைஃப் டைமே 2 இயர்ஸ் தான். சரிங்களா, உங்களுக்கு இந்த வியூவிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் தெரியும். சரிங்களா, நான் வீடியோ எடுக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock, நான் 12 o'clock எடுத்திருந்தேனா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் நான் 11 o'clock எடுத்தனால சன்லைட் சரியாக படலை. அது இல்லாமல் என் ஃபோனும் ரொம்ப ப்ளர்ராக ஆரம்பிச்சிச்சு, எனக்கு கரெக்டாக ஃபோக்கஸும் கிடைக்கல. சரிங்களா, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரியும். சரிங்களா, அந்த கோல்டு கப்பி இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா, அந்த வீடியோ வந்து நான் பிளான்ட் எடுத்துகிட்டு காமிச்சது. ஓவராலாக இந்த பிளான்ட் இருக்கனால எனக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, டேங்கை ஃபுல்லாக மூடிடுது. சரிங்களா, மூடிட்டு நிறையா பிரச்சனைலாம் வருது. தட் மீன்ஸ் ஃபுட்டு எடுக்க மாட்டேங்குது ஃபிஷ்ஷு, உள் சைடில் வந்து அடியில் மட்டும் அழுகிடுது. அதெல்லாம் அது ஒரு பிரச்சனை இந்த பிளான்ட் வளர்க்குறதுல. உள் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கெட்டு போயிடுது பிளான்ட்டு, சன்லைட் படாமல். என்னடா நீ ஜெயிண்ட்டு ஃபீமேலை காமிக்கிறேன்னு காமிக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க, நான் இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸில் காமிக்கிறேன். சரிங்களா, இதுக்கு வந்து நான் டேங்க் வந்து அப்கிரேட் பண்ணோம். சரிங்களா, அது வந்து நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸாக செட் பண்ணலான்னு இருக்கேன். உங்கள் விருப்பம் என்னன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்க, எந்த மாதிரி செட் பண்ணலான்னு. என்கிட்ட பட்ஜெட்டு அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நான் அந்த மாதிரி செட் பண்ணுறேன். சரிங்களா, உங்களுக்கு இதில் பார்க்கும் போதே தெரியும் ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு. அகைன் வந்து நான் ப்ரைஸ் கலெக்ட் பண்ண வந்துக்கிட்டே இருக்கேன். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெயிண்ட்டு. ஏய் என்னடா நீ ஜெயிண்ட்டுக்கு அப்படின்னு இவ்வளோண்டா இருக்குன்னு நினைப்பீங்க. உங்களுக்கு இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு. சரிங்களா, இது வந்து ஒரு 1.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி ஊற்றலாம். இது வந்து கொஞ்சம் சென்டிமீட்டர் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7 to 9 வரைக்கும் இருக்கும். சரிங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு கப்பில் சரியாக தெரியாது. அந்த இருந்ததுலேயே இந்த ஃபீமேல் மட்டும்தான் ரொம்ப பெருசு, அதாவது ஜெயிண்ட். சரிங்களா, ஜெயிண்ட் கப்பிலாம் இப்போ கிடைக்கிறது இல்லை, ஆனால் நீங்கள் பண்ணையில் போய் கேட்டிங்கன்னா தெரியும். இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும் போதே தெரியும். சரிங்களா, ஜெயிண்ட்டு கப்பி தான் இது. அது இல்லாமல் இது இப்போ குட்டி போட்டுச்சுன்னா நிறையா ஜெயிண்ட்டு கப்பீஸும் வரும். சரிங்களா, அதனால் பார்க்கலாம். இது ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது, உங்களுக்கு வீடியோவில் பார்க்க சின்னதாக இருக்கலாம். என்கிட்ட டேங்க் இருந்துச்சுன்னா நான் டேங்கில் போட்டு காமிச்சிருப்பேன்.
சாரி என்கிட்ட டேங்க்ஸ் இல்லை சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ புரிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.